எல்லாம் புகழும் பிரபஞ்சத்திற்கே, எல்லாம் புகழும் நவகிரகங்களுக்கே. வாழ்க வளமுடன். நாம் வாஸ்து சாஸ்திரத்தில் கிழக்கு திசையில் வீடு அமைப்பு எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கிழக்கு திசை என்பது இந்திர திசை என்றும் பித்ருஸ்தானம் என்றும் பெயர். இது ஆண்களுக்கு உரிய முக்கியமான திசையாகும். இந்த திசையை நாம் எவ்வாறு அதை சரியான முறையில் அமைப்போம் என்று வரைபடத்தின் மூலம் இப்பொழுது நாம் பார்ப்போம். நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் கிழக்கு சைடு ரோடு கிழக்கு திசை பார்த்த வீடு எப்படி கட்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது கிழக்கு ரோடு, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க சொல்லோ, கிழக்கு ரோடில் வந்துட்டு நம்ம பிளாட் வாங்கியிருக்கிறோம், அந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். சைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சைட்டில் இருந்துட்டு அந்த காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுது ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வளைவு நெளிவாக இருந்தால் அப்பொழுது காம்பஸ் வைத்து செக் பண்ணும் பொழுது திசைகள் மாறும். அதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு நம்ம வந்து இடத்தை தேர்வு பண்ணும் பொழுது ஒரு ஸ்கொயராகவோ அல்லது ரெக்டாங்கிளாகவோ இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அது வந்துட்டு அந்த பிளாட் வந்துட்டு நம்ம வந்து முதல்ல செக் பண்ண வேண்டும். எங்கேயாவது விரிந்து குறுகி இருந்தாலோ, இல்லை சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் போன்ற பகுதிகளில் வந்து விரிந்து இருந்தால் அந்த பகுதியை நாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நாம் கட்டும் பகுதியை ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ முதலில் அதை வந்து நாம் அதை சரி செய்ய வேண்டும். இடம் பார்க்கும் பொழுது வாஸ்து ஆலோசனை கொண்டு முதலில் இடத்தை தேர்வு செய்து நாம் வீடு கட்டும் பொழுது நம்மளுக்கு தேவைகள் என்னென்று வாஸ்து நிபுணரை கொண்டு அவர்கிட்ட அணுகி அதை அது மூலமாக அவர் வந்து வரைபடம் தயாரித்து கொடுப்பதை வைத்து நாம் வந்து வீடு கட்டுவது நல்ல விஷயம். அதனால் நாம் முதல்ல வந்துட்டு வாஸ்துவில் வந்துட்டு நாம் இந்த இடத்த வந்து எல்லாம் 90 டிகிரி இருக்கிறதா என்பதை முதலில் செக் செய்ய வேண்டும். பிறகு அந்த இடத்தில் மேடான பகுதி இதுவாக இருக்கிறதா என்று மற்ற விஷயத்தை பார்த்துவிட்டு சமப்படுத்த வேண்டும். முதலில் ஈசானியத்தில் பூஜை போட்டு நல்ல நாளில் வளர்பிறையில் பூஜை போட வேண்டும். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வடக்கில் வடகிழக்கு கிழக்கில் வடகிழக்கில் போர்வெல் கிணறு சம்பு போன்ற அமைப்புகளை நாம் இந்த இடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த இடத்துல இல்லைன்னா வடக்கில் வடகிழக்கில் ஏற்படுத்தலாம். இந்த இரண்டு பகுதியில், அதாவது வடக்கில் பாதியும் கிழக்கில் பாதியும் இருக்கக்கூடிய அளவில் நாம் கரெக்டாக போரு சம்பு கிணறு இது போன்ற பகுதியில் தான் நம்ம வந்து எடுக்கணும். எடுத்து அந்த தண்ணீரை வைத்து கொண்டு தான் நாம் வந்து இந்த வீடு கட்டவே நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது பிளானை வந்து போட்டு வந்து வாஸ்து நிபுணரை கொண்டு போடும் பொழுது கிழக்கு வடக்கு அதிகமான காலி இடங்கள் விட வேண்டும், மேற்கு தெற்கு குறைந்த காலி இடம் விட்டு நாம் வீடை வந்து தென்மேற்கில் மொத்த பரப்பளவில் தென்மேற்கில் வீடை வந்து கட்ட வேண்டும். வீடை கட்டும் பொழுது நாம் வாஸ்துல வந்துட்டு பஞ்சபூதங்களுடைய சக்தியை சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும். அதாவது நீர் இருக்கும் இடம் ஹால் இருக்கும் இடத்தை வந்து ஈசானிய பகுதி என்றும் தெற்கு கிழக்கு இணையும் பகுதியை அக்னிமுலை, உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து அக்னிமுலை, அந்த இடத்துல வந்து கிச்சனை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். தென்மேற்கு தெற்கும் மேற்கும் இணையும் பகுதியை தென்மேற்கு முலை என்று பெயர். இந்த தென்மேற்கில் நிலமுலை என்று பெயர். இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வந்து அமைக்க வேண்டும். வாயுமுலை வடக்கு மேற்கு இணையும் பகுதியை வாயுமுலை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த வாயுமுலையில் வந்து டாய்லெட் பாத்ரூம் கழிவுப் பொருட்கள், அதாவது நம் உடலில் தேங்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் அகற்றக்கூடிய பகுதி வந்து வாயுமுலை. இந்த முலையை அதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆதாயம், அதாவது நாம் கட்டிடத்தின் மொத்த, அதாவது நிலப்பரப்பின் மொத்த பரப்பளவில் கட்டிடம் கட்டி வெளியே விடக்கூடிய காலியான பகுதியை இந்த இடத்துல சூரிய ஒளி காற்று மழை தண்ணீர் விழும்படி இருக்கும் அமைப்பை ஆதாயம் என்று ஒப்பிடுகின்றோம். அதனால் கிழக்கில் வந்துட்டு கிழக்கில் வடகிழக்கு இந்த இடத்துல மெயின் டோர் வைக்கலாம். மெயின் அதாவது பெரிய கேட்டு இங்கே வைக்கலாம். வாசலுக்கு கிழக்கு சைடில் வாசலுக்கு நேராக ஒக்கேட் கேட், அதாவது உச்சத்தில் வைக்க வேண்டும். இந்த கிழக்கில் மொத்த பரப்பளவில் இங்கிருந்து வரும் பாதி அளவில் எந்த இடத்தில் வந்தாலும் வாசல்கள் கேட்டுகள் வைக்கலாம். அதை கரெக்டான முறையில் அமைக்க வேண்டும்.
ஒரு வீட்டின் மொத்த பரப்பரவில் ஹால் என்ற பகுதி கிழக்கில் பாதியும் வடக்கில் பாதியும் இருக்கும் அளவில் ஹால் என்ற பகுதி இந்த வடகிழக்கில் அமைய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் சரி, எந்த வீடு எந்த திசையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல தான் வந்து வடகிழக்கில் தான் வந்துட்டு ஹால் என்ற பகுதி அமைய வேண்டும். இந்த ஹாலில் வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் லாஃப்ட்டு கபோர்டு போன்ற அமைப்புகள் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து வடக்கு சைடும் கிழக்கு சைட்லேயும் ஃப்ரெஞ்சு விண்டோ டோருகள் அதிகமான அளவிலும் வடக்கிலும் வடகிழக்கிலையும் அதிகமான ஃப்ரெஞ்சு விண்டோக்களை கொடுக்க வேண்டும். இந்த திறவுகள் மூலம் காற்று வெளிச்சம் வீட்டுக்குள் ஊடுருவ வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்றால் இந்த வீட்டில் சுபிட்சமான நல்ல விஷயங்கள் கரெக்டாக நடக்கும். அதுக்கு அக்னிமுலையில் கரெக்டாக வந்து கிச்சனை அங்கு பயன்படுத்த வேண்டும். கிச்சனில் வந்துட்டு கிழக்கு சைடில் வந்துட்டு நம்ம மேடை போட்டு கிழக்கு சைடில் வந்துட்டு இருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணது வந்து எல்லாமே வந்து கிழக்கு பார்த்து தான் பெண்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டும். இதுக்கும் உச்சவாசல் கொடுக்க வேண்டும். தெற்கு மேற்கு ஆகிய பகுதியில் கபோர்டு ஸ்டோர் ரூம் ஆட்டமோ அல்லது கபோர்டில் வச்சு எல்லா பொருளையும் வைக்க வேண்டும். வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளில் லாப்ட் வரக்கூடாது, அது கவனத்தில் கொள்ள வேண்டும். டைனிங் ஹால் தெற்கில் வரலாம் கிழக்கிலையும் வரலாம், அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தென்மேற்கில் தென்மேற்கில் வந்துட்டு இந்த வீட்டினுடைய மொத்த பரப்பளவிலையும் மாஸ்டர் பெட்ரூம் என்பது தென்மேற்கில் தான் அமைய வேண்டும். அந்த தென்மேற்கில் வீட்டின் மொத்த பரப்பளவில் உள்ள அதிகமான எடை கொண்ட பொருட்களை இங்கு தான் வைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு மற்ற இடத்துல வந்து வடகிழக்கிலேயோ அக்னிமொழிலேயோ வாயுமொழிலோ வைக்கக்கூடாது, தென்மேற்கில் தான் அமைய வேண்டும். இதில் தான் வந்து லாஃப்ட்டு கபோர்டு பீரோ கட்டில்ஸ் மற்ற அதிகமான எடை கொண்ட பொருட்களை இங்கே வைக்க வேண்டும். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வடக்கில் வடகிழக்கு கிழக்கில் வடகிழக்கில் உச்ச வாசலை தர வேண்டும். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு நீச்சல் வாசல் வைக்கக்கூடாது. அதே போல் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் தான் வர வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மேற்கில் கெஸ்ட் ரூமாகவோ இல்லது வீட்டு குழந்தைகளுக்கு ரூமாக கொடுக்கலாம். இந்த வாயுமுலையில் வந்துட்டு பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் இங்கு தரலாம். இது போன்ற அமைப்புகள் அமைத்து வீடு கட்டினால் அக்குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், அக்குடும்பத்தில் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனவளமும் செல்வ வளமும் அறிவு புத்தி போன்ற விஷயங்களில் அவங்கள் உயர்ந்தோங்கி நல்ல கல்வியை படித்து நல்ல வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி அக்குடும்பம் வந்து இல்லறத்திலும் நல்லறத்திலும் நன்றாக சிறந்து விளங்கும் என்பதை இந்த கிழக்கு சைடில் வந்து இருக்கக்கூடிய திசையில் வீடு அமைக்கும் பொழுது இவ்வாறான நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. அதனால் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி, அதாவது கல்யாணம் ஆக வேண்டிய டைமில் வந்து கரெக்டான கல்யாணமும் படித்து முடித்த பிறகு அவளுக்கு நன்றாக வேலையும் உடல் ஆரோக்கியமும் இக்குடும்பத்தில் மூணு தலைமுறை நாலு தலைமுறை என்று சொல்லக்கூடிய அளவில் குழந்தைகள் பேர் பெருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகமும் அந்த வீட்டின் அமைப்பும் அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டு படிப்பு சம்பந்தப்பட்டது நல்ல குடும்பமாகவும் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.